Satyabhama Institute of Science and Technology, Chennai. Plus 2 தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடங்களில் தலா 50,000 மேற்பட்ட மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத வரவில்லை. இது குறித்த காரணங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இவ்வளவு அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுத வராததற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அரசு தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் நம்ம கேட்கும் போது இந்த மொழித்தாளில் இவ்வளவு பேர் வராததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் கொரோனா பேட்ச் 10th ஆல் பாஸ் ஆன மாணவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10th வகுப்பில் ஆல் பாஸ் பெற்று அதற்கு பிறகு 11th வகுப்பிலையும் ஆல் பாஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா எக்ஸாம் எழுதினாங்க. நிறைய பேர் அதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால வந்து இப்ப வந்து 11th 12th சேர்த்து நடக்கிறதுனால முதல்ல 11th பாஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நிறைய மாணவர்கள் 16th வகுப்பு தேர்வுக்கு முழு கவனத்தையும் செலுத்தியதன் காரணமாக 12th தேர்வுக்கு வரவில்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல 11th வகுப்பும் பொதுத் தேர்வு ஆயிருச்சு. அதனால வந்து அவர்கள் நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க 11th வகுப்புல. அதனால வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு 12th எக்ஸாமுக்கு வரல. இதுல இது இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 16th வகுப்பு முதல் நாள் நடைபெற்ற தேர்வுல 10,000 பேர் தான் ஆப்சென்ட். அப்ப வந்து அங்க வந்து நிறைய பேர் போய் எழுதுறாங்க, 12th வரல. ரெண்டுத்திலுமே அறி இருக்கிறதுனால அவங்க இது போன்ற ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா காரணமாக இந்த இடைநிற்றல் என்பது அதிகரிக்கும் போது தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வந்து இடைநின்ற மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு எக்ஸாம் வரலும் கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அரசாங்கம் அவங்களை கண்டுபிடிச்சு இடைநின்ற மார்க்குகள் டிராப் அவுட்ஸ் மாணவர்களை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அவங்க வராங்க, கிளாஸஸ் வராங்க. ஆனா வந்து அந்த பொது தேர்வுன்ற ஒரு பயத்தின் காரணமாக அவர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க அல்லது ஃபெயில் ஆயிருன்ற எண்ணத்துல வந்து போயிடுறாங்க. இதற்கு வந்து உளவியல் ரீதியான ஆலோசனைகள் தேவைப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா, பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்காங்க. அவர்கள் ஆலோசனை செய்து டேட்டா எடுக்க போறாங்க. எந்த மாணவர் எந்த குடும்ப பின்னணியிலிருந்து ஏன் வரல, அவர் வந்து 11th ஃபெயில் ஆனதுனால இங்க வரலையா அல்லது 11th பாஸ் ஆயிட்டு இங்க வரலையா என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆராயப்பட்டு அவர்களுக்கு துணைத் தேர்வு ஜூன் மாதத்திலே வந்து துணைத் தேர்வு ஒரு நடத்துறாங்க. அதுல வந்து அவர்களை பங்கேற்கிறதுக்கு ஃபீஸ் இல்லாமலேயே அவர்களை வந்து எக்ஸாம் எழுத வைக்கலாமா? ஏன்னா எக்ஸாம் ஃபீஸும் ஒரு தடையா இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா தமிழகத்துல தான் 12th வகுப்பு தேர்வு முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்திய அளவில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50% அதிகமா வந்து காலேஜ் போய் சேர்றாங்க, உயர்கல்வி படிப்புல சேர்றாங்க. எனவே இந்த உயர்கல்விக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய 12th எக்ஸாமுக்கே அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இது கல்வி நிலையை பாதிக்கும். பிற்காலத்தில் இந்த மாணவர்கள் ஒரு படிப்பறிவு இல்லாத மாணவர்களாக இருப்பார்கள். எந்த தொழிலுக்கும் அவர்கள் தங்களை கட்டமைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பது குறித்து விரிவான ஆலோசனையை இன்றைக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை தொடங்க இருக்கின்றது. ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கா? நேற்றைக்கே அமைச்சர் சொல்லியிருக்காரு துணைத் தேர்வு எடுத்தப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 11th எக்ஸாமுக்கு 10,000 பேர் தான் வரல. அப்படின்லாம் பார்க்கும்போது இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியுது. இந்த கொரோனா பேட்ச் மாணவர்கள் 2020 மார்ச் மாதத்தில் கொரோனா காரணமாக ஆல் பாஸ் 10th ஆன மாணவர்கள்லாம் இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு நடுவில் ஒரு சிக்கல் இருக்கு. இது வந்து எல்லா பகுதியுமே இருக்கு. அதாவது இப்போ 1வது 2வது அப்போ கொரோனா காலத்தில் இருந்த பசங்க இப்போ வந்து 4வது 5வது இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சரியாக வந்து எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே அந்த 2 ஆண்டுகள் வீட்டில் இருந்தது இந்த மொபைல் போன் மோகம் என்பன போன்ற பல்வேறு காரணங்களுக்கு இதெல்லாம் வந்து அலசி ஆராய வேண்டும். நீங்கள் சொல்வது போல நிச்சயமாக ஒரு செய்தி குறிப்பு அரசு சார்பில் வெளியிடப்படும். அது எந்த அளவுக்கு போய் சேர்கிறது என்று பார்ப்போம். நேற்றைக்கு தான் மற்றொரு செய்தி வந்தது. அதாவது காலை உணவு திட்டத்தால் இந்த தொடக்க பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு செய்திக்கு பின்னால் இது ஒரு செய்தி, 12th மாணவர்கள் 50,000 பேர் எக்ஸாம் எழுதல் என்ற ஒரு செய்தியும் வருகிறது. இதையெல்லாம் தேர்வு அதாவது வந்து தேர்வுக்கு முயற்சி எடுத்தாலே போதும் என்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்பதுதான் வெற்றி தோல்வி அப்படமா முயற்சியே ரொம்ப பெரிய முக்கியம். இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதி 4 தேர்வில் பாஸ் ஆகிட்டா அடுத்த எக்ஸாமில் 2 எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதான் அதிகாரிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். விக்னேஷ், ரமேஷ் நீங்க இணைப்பில் இருங்க. நமது இணைப்பில் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கல்வியாளர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த 12th வகுப்பு பொதுத் தேர்வுல கிட்டத்தட்ட இந்த மொழி பாடத்திலேயே 50,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து தேர்வு எழுத வரல. இதற்கு வந்து இந்த தேர்வு பயம் தான் காரணமா? பொதுத் தேர்வு பயம் தான் காரணமா? எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, இது அச்சம் சொல்லவே முடியாது. 2 காரணங்கள் முக்கியம். 1, ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த 2020 மார்ச் தொடங்கி தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த பெருந்தொற்று பாதிப்பு வந்ததுனால
பல பேருக்கு ஸ்கூலுக்கு வர முடியல, கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல, ஆன்லைன் கிளாஸஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதனால அது இல்லாம அவங்க கேளிக்கைகள் பக்கம் அவங்க கவனம் திரும்பதுனால கற்றல் அவங்களுக்கு இருந்த ஆர்வம் வெகுவாக குறைந்து போய்விட்டது. இது உலகம் முழுக்க இருந்தது, தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னு தோணுச்சு. சோ பிள்ளைகளுக்கு கற்றலின் மீது இருந்த ஆர்வம் குறைஞ்சு போனது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம், குடும்பத்துல இருந்த பொருளாதார நெருக்கடிகள் மிக முக்கியமான காரணம். பல குடும்பங்கள்ல இந்த டென்த்துக்கு மேல இருக்கிற பசங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அம்மா அப்பா ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா அதை சுய தொழிலா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போயிட்டு அப்புறம் அதுலயே தங்கிட்டாங்க, திரும்பவும் பள்ளிக்கு வராம போயிட்டாங்க. அதுதான் இந்த இடைநிற்றலுக்கு காரணம். இது வந்து தேர்வுக்கு மட்டும் வரலன்னு இல்ல, இடைநிற்றல் தான் மிக முக்கியமாக. அவங்க தேர்வுக்கு மட்டும் வரலங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, அப்படி இல்லை. அவங்க தொடர்ந்து பள்ளிக்கே வராம தான் இருந்தாங்க, ஆண்டு முழுவதும் பள்ளிக்கே வராமல் இருந்து ஒரு இடைநிற்றலாக தான் அவங்க இருந்தாங்க. அந்த 50,000 பேர்ல 40,000 மேல அவங்க வந்து இடைநிற்றவர்கள் தான். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, ஒன்னு அம்மா அப்பாவுக்கு அவங்க உதவி செய்ய போயிட்டாங்க, இல்ல கற்றல் அவங்களுக்கு இருந்த ஆர்வம் குறைந்து போச்சு. இந்த ரெண்டு மிக முக்கியமான தேர்வுக்கான அச்சம்னு சொல்ல முடியாதுன்னு தோணுது. சார், இப்ப இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை இப்ப எடுக்க வேண்டும் சார்? செய்திகள் வந்துட்டு இருக்கு, இதை பற்றி ஆலோசனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இரண்டு மூணு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இவர்களுக்காக சிறப்பு தேர்வு நடக்கணும் அப்படின்னு பாக்கிறோம். அது அநேகமா தமிழக அரசு ஏற்கனவே முயற்சிகள் இருக்கு. மீண்டும் ஒரு துணை தேர்வு, ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, தனிப்பட்ட உள்ள நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி இடைநிற்றவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, எழுத்து தேர்வாக இல்லாமல் அது வாய்மொழி தேர்வாக மாற்ற முடியுமா அப்படின்னு பாக்கிறோம். ஏன்னா நமக்கே தெரியும், சேர்ந்த மாதிரி ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு எழுத்துல வந்து அவங்களுக்கு பிராக்டிஸா இல்லாம வந்ததுன்னா எழுத்து தேர்வுக்கு வரது பயப்படுறாங்க. அச்சம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது எதனால வருது, எழுதுறதுக்காக தான். இது வாய்மொழியா சொல்லணும்னா அவங்க தெரியும், பாடம் தெரியும், ஆனா எழுதுறதுதான் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற போது அது வாய்மொழி தேர்வாக மாற்ற முடியுமா அப்படிங்கறத பரிசீலனைக்கும் கேட்டிருக்கோம். அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் தோணுது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.